ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தில் பெச்சாரா, எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லேட்டாக தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நான் ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் நான் வந்து பெரிய ஆள்னா பெரிய ஆள்லாம் இல்லை. லைக் என்னோடய தாட்ஸ் அதை பற்றி நம்ம சொல்லலான் இருக்கேன். லைக் எப்போ பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தேன், ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ இனி டேட் என்னென்னா, டேட் 29 ஆஃப் ஜூலை இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்மளோட ரிவ்யூ அப்படியே கொடுத்துடலாம், அதே டைமில் வந்து அந்த இம்பேக்டோடையே கொடுத்துடலான்னு சொல்லி தான் நான் வந்து இப்போது பேச வந்திருக்கேன். தில் பெச்சாரா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி எப்படின்னா லைக் வந்து ட்ராஜடியான லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். எப்படி அப்படி சொல்லலாமா? லைக் வந்து அவங்க டெத்தோட விளிம்பில் இருக்கும்போது வர லவ்வை அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ இதுதான் வந்து மெயின் ஸ்டோரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு யார் மியூசிக்னு பார்த்தா ஏஆர் ரஹ்மான். அவரோட மியூசிக் வேறு லெவலில் இருந்தது, சொல்கிறதுக்கு இதே இல்லை, வேறு லெவலில் இருந்தது. மியூசிக் நிஜமாக சூப்பராக இருந்தது. அந்த சாங்லாம் செம்மையாக இருந்தது, சீரியஸாக செம்மையாக இருந்தது. அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபிலாம் அற்புதம். சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சினிமாட்டோகிராஃபி சீரியஸாக சூப்பராக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரெண்டும் வேறு லெவலு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டரைசேஷனுக்கு வருவோம். சுஷாந்த் சிங் ராஜ்புட், அப்புறம் வந்து அந்த கிசின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க, அவங்க ஏதோ பேர் வரும், அவங்க நியூ ஆக்ட்ரஸ் போல். ஸோ அவங்களும் சூப்பராக பண்ணிட்ருக்காங்க. அண்ட் சுஷாந்த் வந்து வேறு லெவலில் பண்ணுவார், ஒரு ஒவ்வொரு இதுவும் வேறு லெவலில் பண்ணுவார். அண்டு அதில் வந்து ஒரு அதான் ஃபஸ்ட்டு சாங் ஒன்று வரும், தில் பெச்சாரா சாங்கு. அது வந்து சிங்கிள் டேக்கில் எடுத்து பண்ணிருப்பார். லைக் எல்லாரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதான் சொல்கிறேன். சிங்கிள் டேக்கில் அது பண்ணிருப்பார். அது சீரியஸாக சூப்பராக இருந்தது அது. ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலன்னா பாருங்கள். அண்டு நான் வந்து அப்படியே என்னோடய இது தான் சொல்லியிருக்கேன். நான் ஏதோ ஸ்கிரிப்ட்லாம் பண்ணாமல் தான் பேசுகிறேன். ஸோ என்னோடய என்னென்ன தான் தோந்தோ அதை அப்படியே சொல்லிகிட்ருக்கேன். சுஷாந்த் சிங் அவர் நினச்சி பார்த்துருப்பாரான்னு தெரியல, இதான் அவரோட கடைசி படம். ஏன்னா வந்து அப்படி நடிச்சிருப்பார், சூப்பராக நடிச்சிருக்காரு அவர். சீரியஸாக வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. என்ன சொல்கிறது தெரில. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த மூவியை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்படியே நார்மலான ஒரு மூவி அப்படி தான் போச்சு. லைக் ரொம்ப சம மூவி அப்படிலாம் கிடையாது, ஒரு நார்மலான மூவி. மொக்கையான போல, போராலாம் போல, ஒரு நார்மலாக ஒரு மூவி எப்படி இருக்கு, நார்மலான ஒரு மூவி, ஒரு குட் மூவி. அந்த மாதிரி தான் அந்த லெவலில் தான் போச்சு ஃபஸ்ட் ஆஃபு. செகண்ட் ஆஃபில் அப்படியே வேறு மாதிரி மாறிடுச்சு. செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். செகண்ட் ஆஃபில் கன்ஃபார்ம் இந்த கல் நெஞ்சுக்காரர்கள், என்னடா உனக்கு இறக்கமே இல்லையா அந்த மாதிரி சொல்கிறவங்க கூட செகண்ட் ஆஃப் பார்த்தாங்கன்னா ஆழத்துக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் அவர், சுஷாந்த் வந்து நம்ம கூட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் வரும் கன்ஃபார்ம். ஏன்னா அந்த செகண்ட் ஆஃபில் வந்து அவர் பண்ணுற குட்டி குட்டி ஸ்மைல்லாம் பண்ணுவார் அப்பப்போ, அந்த அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஸ்மைல்லாம் பண்ணுவார், கண்ணில் தண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணும்போது சார் இந்த மனுஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் வந்து கன்ஃபார்ம் நமக்கு வரும். சுஷாந்த் சிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ தெரியும்னா அவர் இறந்தப்போ தான் அவர் பேரே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு தோனி படத்தில் நடித்த ஹீரோ, தோனி படத்தை ஹீரோ அப்படி தான் எனக்கு நிஜமாக சீரியஸாக அப்படி தான் எனக்கு தெரியும். அவர் எப்போ இருந்தாலும் அவர் பேரே அப்போ தான் எனக்கு நிஜமாக தெரியுமே. ஸோ இந்த அவர் நிறைய படம் நடிச்சிருக்கார் போல், நான் அதான் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணுன்னு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி நடிச்சிருக்காருங்க, வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த ஒரு டைலாக் வரும், லாஸ்ட் சீன்னா லாஸ்ட் சீன்லேயே ஏதோ ஒரு டைலாக் வரும், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு அட்டன் மை ஓன் ஃபியூனரல்னு வரும் அந்த டைலாக். அவர் சொல்லும்போது சீரியஸாக கன்ஃபார்ம் கண்ணில் தண்ணி வந்துடும், நிஜமாக கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அவர் சொல்லும்போது அவர் இல்லையன்ற ஒரு ஃபீல் அது இருக்கும் கூட. அதுக்கப்புறமா வந்து அந்த டெப்த்து ஒன்று ஒரு மாதிரி இருக்குங்க, சொல்ல முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அந்த ஃபீல் வரும். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கலாமா ஆனாமா அப்படிலாம்னா கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஒரு நாவல் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க போல், இது வந்து ரீமேக் தான் போல். நான் ரீமேக் என்ன படம் கூட தெரியாது, ரீமேக் சொல்லிருக்காங்க. லைக் ரீமேக் பண்ண மாதிரிலாம் எனக்கு எதுவுமே எனக்கு எதுவும் தெரில. நான் அந்த மூவி ஏதோ ஒரு மூவி, ஏதோ இங்கிலீஷ் மூவி போல், அது எனக்கு தெரில என்ன மூவின்ட்டு. ஸோ நான் படம் இதுதான் ஃபஸ்ட்டு இதை தான் பார்த்தேன். ஸோ இது வேறு லெவலில் இருந்தது, நிஜமாக சீரியஸாக வேறு லெவலில் இருந்தது. அவர் இருந்தால் கூட இந்த படம் வந்து லைக் வந்து அவர் இருந்தால் கூட இந்த படம்
சம படமாக தான் இருக்கும். லைக் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி நார்மலான படமாக போச்சு, நார்மலான அப்படியே தான் போச்சு. செகண்ட் ஆஃப் அப்படியே ஆப்போசிட் வேற லெவலில் இருந்தது. செகண்ட் ஆஃப்காகவே நாங்கள் நீங்கள் பார்க்கலாம் போல், அப்படி ஒரு படம். ஸோ நான் சப்டைட்டில்ஸில் தான் பார்த்தேன், எனக்கு ஹிந்தி தெரியாது, ஸோ சப்டைட்டில்ஸில் தான் போட்டு பார்த்தேன். ஸோ இதுதான் என்னோடய ரிவ்யூ. ரிவ்யூன்னு எடுத்துக்கலாம், எப்படினா எடுத்துக்கலாம், என்னோடய மை தாட்ஸ் மை ஒப்பீனியன் எப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியனும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ படம் எப்படி இருந்துச்சு அதை எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க முக்காசி, ஸோ நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி வில் மிஸ் யூ சுஷாந்த், தேங்க்யூ. Thank you.